ஜிடி போகுது பாரு அங்க பாரு கண்டிப்பா 150 ல போயிட்டு இருப்பான் இல்ல 160 சம 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 கார்னர் சம கார்னர் சம கார்னர் சம கார்னர் ஐயோ சம ரோடியா வேற லெவல் போ ओके ओटा देखे ना नाट not here okay so this is not for bikes thank you yeah ha thank you ha thank you so much thank you bike wala wala inga car la da poduma bike la pokkudadha thank god ortha nyamapaduthnaar cha vaavun solltena bus in poirpen appa thira intercom var connect pannala bridge edho samaya irukumode yosichen goalaya appa indha maari bridge irukna paathukongale nalla manushan delhi aal thank you so much guys तो सेफ ऑफ रोड போய்டுச்சு ராங் ரோட்ல போய்ட்டு யூ டர்ன் பண்ணுவோமா மாட்டோமான்னு தெரியல லைட்டா பிசரா இருக்கேனோ ஆப்போசிட் சைடுல போலீஸ் வந்துட்டானா அடிச்சு விட்டுருவான் ஆல்ரெடி ஃபைன் மேல ஃபைன் ஆயிட்டே இருக்கு நம்மளுக்கு சோ வெறுப்பதா யாருக்கு டேய் இவனோட பகவத்தரமா வந்துறீங்களா போலீஸ் என்ன இருக்கணும் ஃபக் पुलिस नलव नल क சைன் போர்டு இருந்துக்கே நான் பார்க்கவே இல்ல. என்னடா கார் வந்து கார்னு போட்டோம். நல்லவங்க இருக்காங்க ஒரு சில பேர் தான். Thank God. கண்டிப்பா 2000 ரூபாய் ஃபைன் போட்டுருப்பாங்க. Oh my God. 2000 ரூபாய் சான்ஸ் இல்ல. ஆல்ரெடி மைலேஜ் தர மாட்டிக்குது. மகா போலீஸ் மூணு நம்ம பண்ண ஆடிட்டு இருக்குமே. एनर्जी लेवल कमी आेडी आईट उड़े कुछ यूशल रेडी कुछ उड़े अंजुष पत् निम्स अदर बस वीडियो सो अंदर वन अंड हाफर वेस्ट इट्स आलमोस्ट ड्रेन्ड मी 100 किलोमीटर अंदर 100 किलोमीटर ओटर एनर्जी कंप्लीटा पे आम உள்ள ரெண்டு பேர் என்ன பண்றீங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சச்சினே गाइस தமிழ் படத்துல கோ வரோம்ல அதே மாதிரி உள்ள ஏதோ நடக்குது பாத்ரூம்ல டேய் உள்ள என்ன பண்ற யார் கூட ஐயா
வந்து குளிச்சுட்டு வந்தேன். நேற்று நைட்லாம் வந்து வண்டி ஓட்டி வந்து கோவாக்கு வந்து வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து தூங்கிட்டோம். எப்போ டைம் மணி அஞ்சாயிருச்சு. நாங்கள் ஃபுட்டேஜ் தான் காப்பி பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக எங்கேயுமே வெளியே சுற்றல. இனிமே தான் வந்து கோவா வந்து அந்த லைட்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஈவினிங்காக போய் சில்லோட் பண்ண சொல்லிட்டு இப்போ ஈவினிங் கிளம்பிட்டுருக்கோம். போகிறோம் சுகேஷ் அவள் தான் கிளம்பியாச்சு கோவா விட்டு. கோவால ஒழுங்கா பிளாக் எடுக்க முடியல. ரியலி ரியலி சாரி. ஏன்னா கோவா வந்துட்டு அவன் எடுத்தான். நீங்க அவன் லாக் போய் செக் பண்ணி பாத்துக்கோ. அவன் மூணு பேர் லாக் ஏதோ பிளாக் எடுத்திருக்காங்க. எனக்கு இங்க வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை பிளாக் எடுத்துக்கு. ரியல் வைப் என்ஜாய் பண்ணு சொல்லிட்டுதான். ஸோ கோவா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிளாகா இருந்தாலும் பிளாக் தயவு செஞ்சு ரியல் டைம் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. அப்புறமேட்டி பிளாக் வந்து பாருங்க இது மாதிரி ஐடியாஸ்க்கு. ஸோ கோவா பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் தான் என்ஜாய் பண்ணும். பட் நான் கொஞ்சம் கொஞ்சம் மோட்டோ பிளாக் எடுத்து வச்சிருக்கேன். சரி அடுத்து மூணார் ஆர்எல் சென்னை போவோம். ஸோ கொஞ்சம் தூரம் கழிச்சு போயிட்டு வில் டிசைட் எங்க போறோம்னு சொல்லிட்டு. சரியா? எஸ். ஸோ ஃபைனலாக அப்படி இப்படி பேக் பண்ணி ஒரு எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எல்லாருமே பேக் பண்ணோம். அப்புறம் ஒரு சில பேர் தான் வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ணாங்க. ஸோ போயிட்டு வரதுக்கு டிலே ஆயிரும். ஸோ சோலோக்கும் டியூலுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ இதான் வித்தியாசம். இருங்க நான் சார்ஜ் வேஸ்ட் ஆகுது. ஸோ நான் வேஸ்ட் பண்ண வரும்போது ஆஃப் பண்ணிடுறேன். எஸ். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங். லக்கேஜ் தான் டைட்டாக பேக் பண்ணிட்டு கிளம்புறோம் கிளம்புறோம். எஸ் பாய் கோவா. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தாங்க நாங்கள் 4-5 வாட்டி நடந்து நடந்து வந்தோம். ஸோ பாகா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் பெஸ்ட்டு. ஆஹா வண்டியில் வரதான் குயிங் குயிங்னு சத்தாது. டிஸ்ட்லேருந்து மண் இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி கிளீன் பண்ணால் போயிடும். பா ஸோ இங்கே தான் கைஸ் நாங்கள் ஸ்டே பண்ணோம். பிளாக் பண்ணல. ஸோ இங்கே தான் நடந்து அந்த லெஃப்ட் சைடில் ஒரு 500 மீட்டரில் பீச் வந்துடும். பாகா பீச் வந்துடும். அந்த பீச் லைன் ஃபுல்லாக பார்ட்டி தான். நீங்கள் அவங்க விளாகில் பார்ப்பீங்க. இல்லை அவங்களும் வந்து அவ்வளோ அந்த இடத்துல விளாக் எடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கோவா குறிக்கினா ஒன்று பணக்காரனாங்க அப்படி இல்லைன்னா பிச்சைக்காரனாக வந்துட்டு எங்கே இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு செகண்ட் டைம் வரும் லக்ஸரியாக செலவு பண்ணுங்க. அதுதான் நாங்கள் சொல்கிற டிப்ஸ். நான் மட்டும் இல்லை எல்லோரும் சொல்கிற டிப்ஸ் அதுதான். ஏய் 8 லிட்டர் பெட்டோம். 80. ஏய் கோவாக்கே ஏன் கேயா மும்பை மேத்தோ 90 பாய். ஆ 80லாம் பார்த்து எவ்வளோ நல்லாச்சுங்க. நல்ல வேலை கோவா விட்டு எக்ஸிட் ஆகலை. எக்ஸிட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். முடிஞ்சளவுக்கு இங்கேயே ஃபில் பண்ணிவிட்டு இப்படி தெரிஞ்சால் டேங்க்லாம் வாங்கிட்டு வந்துருக்கலாங்க. மின் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு தெரியுமா? 80 பார்த்தோன்னே மனசு கேட்கல தெரியுமா? இந்த கடையில் தான் கைஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்தோம். கடைசியில் பார்த்தா 3 மணி நேரம் வந்துட்டோம். எல்லாருக்கும் செம்ம தூக்கம் வந்துருச்சு. அதான் ஒரு புளிய மரத்து கீழே போயிட்டு தூங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதனுங்க அவர் செம்ம தூக்கத்தில் இருக்காரு. அவ்வளோ அப்படி புளிய மரத்து கீழே போய் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம கோபுரம் பைலட் பண்ணுறாரு. எங்கே நம்ம பைலட் பண்ணுறோம்? முருதேஸ்வர டெம்பிள்கெலாம் இல்லை. தூங்க போகிறதுக்கு இடம் பார்க்கறதுக்கு அவர் தான் பைலட் பண்ணி கூப்பிட்டு வரேன். நம்மளை போராடன் வேற. இல்லையா அதுக்காக ஃபன் பண்ணுறாங்க. இப்போ ஃபன் பிகின்ஸ். கோபுரம் பைலட்டிங் பண்ணுறோம். சச்சின் வேணுமே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு கை காட்டுறேன். முன்னாடியே 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 சொல்லிட்டு நான் அப்படியே காட்டுறேன். பாரு கண்டிப்பாக ஃபன் நடக்கும் கொஞ்ச நேரத்தில்.
கைஸ் ஆக்சுவலாக போனால் குரூப் ரைட் பண்ணல, சாப்பிட்டனால செம்ம தூக்கம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மரத்தை தேட போகிறோம்னு சொல்லிட்டு. ஆஹா, ஆனால் அதுக்கப்புறம் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு, லைட்டாக சில்னஸும் ஆட் ஆகுது, ப்ளஸ் ஃபுல்லாக வேவியாக இருந்தது. சச்சின் என் கூட வந்துட்டான், நான் அப்படியே நானும் வந்து அவனும் ஜோடி போட்டு முன்னாடி வந்துட்டு தனியாக ஜாக்கு நல்லபடியாக அவங்கள வந்து கட்டி காமத்தி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கா, வந்தன் திட்டுவான் எங்களை ஏண்டா விட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு. சரி அப்படியே போயிட்டு இந்த ரோடை வந்து என்ஜாய் பண்ணால் தான் உண்டு, ஏன்னா இதுதான் இந்த மாதிரி ரோட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கேஃப் ரசிச்சுட்டு பெண்டு போட ரொம்ப கஷ்டம், பட் ஸ்டில் எஸ் வி கேன் டூ இட்னு சொல்லிட்டு. யா செம்ம ரோடியா, வேற லெவல் கோவ். இந்த மாதிரி போனால் நம்ம சீக்கிரம் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம், தெளிவாக ஓட்டணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஒருத்தன் தான் ஜிடி கூடயே போகிறது, அவங்க மூணு பேரும் எங்கே வராங்கன்னு தெரியல, கண்டிப்பாக ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். என்னடா போயிட்டே இருக்கு, ஓகே இந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க நண்பர்களே, நாட் சேஃப். வாவ் வண்டி வண்டி தாயா, அப்பாடா ரோடு அன்இவனாக இருக்கு ஆக்சுவலி. சாங் கேட்டு விட்டுறேன்னா, ஸோ நோ கான்சென்ட்ரேஷன், நோ மை மினிட். எனக்கு டயர் 120 இருக்கும்போது ரிஸ்கியாக இருக்குங்க, எதுக்கு ரொம்ப அந்த மாதிரி. சார் இந்த இடத்துல டாமி மிஷின், டாமி கண்டிப்பாக கீழே போடும், எப்போ ஸ்லிப் ஆனதே கிடையாது, அவன்ட்டு தான் இந்த கார்னரிங்னு நல்லாவே கற்றுக்கிட்டேன். டயர் எப்போ போச்சு அப்போலேருந்து வாழ்த்துக்கு பிடிச்சி, ஆனாலும் நான் எடுப்பேன். So we gotta be slow. ஜிடி வருது, ஜிடி வருது, அப்பா என்ன அழகுடா, என்ன அழகுடா, செல்லங்களா, என்ன பியூட்டிஃபுல் ரோடு, செம்ம அழகான ரோடு. இல்லை ரோடெல்லாம் பயங்கரமா இருக்கு. இப்ப வேணுமா இந்த ஹைவே வேணுமா இந்த ரோடு வேணுமா, செம்ம. எனக்கு நான் இந்த ரோடு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ தூக்கம் இருந்துச்சு, இந்த ரோடு ஒன்றும் தூக்கமே இல்லை. சொல்லாம் வந்திருக்கேன், இந்த பையன் பாருங்களேன், வெறுப்பேத்துறான், அப்பளோ டயரு ஆரண்ட் பையன், அப்புறம் பிசிக் வச்சுட்டு பட்டு பட்டுன்னு வளைக்கிறான். நான் அதான் நான் இந்த இடத்துல ஜாக்கெட் தான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஜாக்கெட் தான் அதுவும் கூட சேர்ந்து பெண்டு போட்டு போயிருக்கோம்ல, பாவம் தானே கழுவி விட்டு வந்துட்டோம், திட்டிட்டே வருவான். அவனை கொஞ்சம் ஃப்ரெண்டில் விட்டுரும், அப்போ தான் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் வளையிறதுக்கு. ஏ ரோடு நல்லா இருக்கா, நல்லா இல்லாத ரோடு, வேணாம் நல்ல கருப்பு கலர் ரோடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அங்கங்கே அந்த வெள்ளை எல்லாம் கிடக்கும் போது தான் பயமாக இருக்குது. இந்த வெயிட்டு மட்டும் இல்லை, பயங்கரமாக இருந்திருக்கும். ஐயோ
ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன். ஜிடிஓ என்ன வரடா காட்டுற பார்த்து. ரோடும் கொஞ்சம் மோசம், செம்ம ஜாலியா இருக்கு இந்த ரோட்ல ஓட்டுறதுக்கு. ஐயோ சோலோ தான் சொல்லிட்டு வர, அவ தூக்கமே வரல, தூக்கம் வர்ற மாதிரி இருந்தது, இவ தூக்கமே வரல. ஆறு கியர் தான் கொடுத்துருக்காங்க, நான் ஏழாவது கியருக்கு தேடுறேன் பாருங்க. பரவாயில்ல, பைலட் பண்ணி சொதப்பான்னு நினைச்சோம், பைலட் பண்ணி நல்ல இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். சிரிக்கலாம இருக்கு, உருப்படியா பண்ணிருக்கேன்னு சொல்றேன். ஓகே, அப்படி போய் பார்ப்போம். பீச்சு, சன்செட், சாண்ட்யூன்ஸ், வயிறு ஃபுல்லாக சாப்பாடு. மாட்டிக்குவோம். ஸ்டூல் உட்காரலாம். எந்த ஏரியானே தெரியலடா, போலாம்டா, ரிஸ்க்டா. எந்த ஏரியானே தெரியல, போல போல வேணாம். கோப்ரோ எங்க வியூ? இவரும் நான் மொரட்டில் கிரிக்கெட் வந்திருக்காரு, இவனும் சும்மா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா போகலாம்டா. எல்லாம் கோப்ரோ பார்த்து வந்திருக்காங்க. கோபுரம் கோபுரம் சரி, அப்படி போங்க கைஸ். கல்யாணங்கள் குத்தி கோபுரம் போல. சச்சின் போய் பிடிக்கலாமா? சச்சின் கழுவி கழுவி வச்சிருப்பான், 600 சிசி ஜெயிச்சு 150 சிசி ஜெயிச்சு தண்டை வரையிடான்னு சொல்லிட்டு. கைஸ் நம்ம முள்ள இங்க டனல் இருக்கு. ஓ ஃபக் ஷிட், டனலுக்குள்ள நாங்க போல போல டைக் டைவர்ஷன். சே, மும்பையில நம்ம தான் டனல் இருக்கு, இங்க டனல் இருக்குன்னு ஆசையில பார்த்தேன் பாத்தீங்களா.
டேஞ்சர் பிளாஸ்டிங் ஜோன். ஓ இப்போதான் டவுன் கட்டிட்டு இருக்காங்க போல, எது அதுக்கும் எண்டுக்கு. அப்போ இது ஃபுல்லாக கோஸ்டல் ரீஜன் தான். அது பாருங்கள் பேராகிளைடிங். ஆக்சுவலாக ஓ கோகர்ணா ரீஜன் இது. கோகர்ணாவுக்கும் நார்த் கோவாவுக்கும் கனெக்ஷனான ஏரியா இது. இதோ பீச் இருக்கே. அப்போ வாவ் சம கோஸ்டல் ஏரியாங்க. பா ஓய்யோ அங்கே தண்ணியில் அப்படியே கிளிட்டர் அடிக்கணும் பாருங்கண்ணே ஷைன்லாம். பா வாவ் 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 போட்லாம் இங்கே அமேசிங் செம. பா இந்த மாதிரி கோஸ்டல் ரைடு ஓட்டி எவ்வளோ நாள் ஐ மீன் தண்ணி கிட்ட ஓட்டி. மெரினா மிஸ் யூ மெரினா, ஈஸியாக மிஸ் ஈஸியாக, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. இங்கே கரைக்கு போகிற எதுவும் வழி எதுவும் காணும். ஓ எவ்வளோ பேர் லாரி போகிறாங்க, 5 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓ செம்ம பேர் லாரில. எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா அந்த லாரி முன்னாடியோ பின்னாடியோ போகிறதுக்கு, ஏன்னா கண்டிப்பாக பிரேக் ஃபெயில் ஆகும். அதுக்கு அவன் எதாவது ஹேண்டில் பண்ணணும். பிரேக் ஃபெயில் ஆச்சுன்னா அவள் தான் டேரெக்டாக விட்டுருந்தான். முன்னாடி மட்டும் எதாவது டூ வீலர் இருந்துச்சுன்னா அவள் தான் தச்சிட்டு கவன் காரணம் அவள் தான் நசுக்கியே போட்டு விட்டுருவான். கருவாடு ஸ்மெல் அப்படியே தூக்குது இந்த லாரிலேருந்து. கப்பு கருவாடு இல்லை பச்சை மீன். கருவாடு கூட கொஞ்சம் பரவாயில்ல. நான் சொல்லி ஆகணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் கார் ஸ்டேஷனு டிராஃபிக்கு ஒஸ்ட்டு டிராஃபிக்கு ஒஸ்ட் டிராஃபிக் இன் சென்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு பூந்து பூந்து வராங்க. நம்ம கோப்ரோ ஆளே பேய் பிடிச்சி வச்சா நேந்தரில் கலக்கிட்டு இருக்காரு. அந்த பெரிய லக்கேஜு 100,000 கிலோமீட்டர் வண்டி R15 V2. இதுதான் அவனுக்கு செகண்ட் ஒரு பெரிய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடிங் பொறுத்த வரைக்கும். பைக் நாலேஜ் கார் நாலேஜ் அல்ட்டியாக இருக்குது, பட் சூப்பராக கலக்கிட்டுருக்காரு. ரியல் இம்ப்ரெஸிவ். இந்த இத்தனை நாள் இந்த கோப்ரோ எங்கே இருந்தானே தெரில. நீங்கள் என்ன பாரு இறங்கிட்டோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்கள், கோப்ரோவை கலக்கிட்டேன்னு. சீரியஸ்லி இம்ப்ரெஸிவ் இம்ப்ரெஸிவ் இம்ப்ரெஸிவ். ஏன்னா நாங்கள் கோப்ரோவும் எங்களுக்கு வந்து ஃபன்னாக இருக்கும், சூப்பராக ஃபன்னாக இருக்கும். ஆனால் இப்போ பையன் என்னாச்சுன்னு தெரில, சூப்பராக ஒரு ஆவி மாதிரி ஓட்டுறான். கரெக்டாக கூப்பிட்டு போகிறோன்னா பார்த்துக்கோங்களேன். ரியல் இம்ப்ரெஸ் கோப்ரோ. ஹேட்ச் ஆஃப், சூப்பர் டாக் பையா. ஃபைனலாக ஒரு 8 மணிக்கு ஸ்ரீ முருதேஸ்வர கோயில் என்ட்ரு ஆகிறோம். இங்கே பார்க்கலாம் 2 கிலோமீட்டர் முருதேஸ்வரர் பார்ப்போம். பேட்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட் வெள்ளி சிவன் சாமி எப்படி நைட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே உள்ளே போய் காட்டுறோம் அப்படியே. டூரிசம் நைனே பாய் திட்ட டூரிசம் ரொம்ப கம்மி போல. எல்லாருமே வந்து ரூம்ஸ் ரூம்ஸ் இருக்கு. நான் அதோ வம்புக்கு வராங்கன்னு நினச்சேன். ஏன்னா பைக் போயிட்டுருக்கு சென்ட்ரல்லேருந்து இப்படி கை இப்படி விடுறான். பார்த்தா ரூம்ஸ் ரூம்ஸ் ரூம் டீலக்ஸ் ரூம் தான் கை விடுவோம் பாருங்க. அப்பா ரொம்ப ரொம்ப டவுன் போல. நியூ இயர் வருது. ஓ நியூ இயர் அன்னைக்கு கோயில் என்ன பண்ணுவாங்க அதுதான் கரெக்டில். பட்டா 300 ரூபாய்க்கே வந்து ஒரு ஆள் முடிச்சிடலாம் போல. அதான் 1000 ரூபாய்க்கு 5 பேருக்கு ரூம் கொடுத்துடும் போல. டியூலக்ஸ் ரூமே ஏசியே பா ரொம்ப கஷ்டம்யா. சிவன் ஸ்டாச்சு பா. ஐயோ கோபுரம் எப்படி இருக்கு தெரிலன்னு தெரில, பட் என்ட்ரு ஆகும்போது வாங்கின ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. ஆஹா டே டைமில் மிஸ் பண்ணிட்டோமே. ஏன்னா டே டைமில் ஸ்டாச்சு அப்படியே ஒயிட் மார்பிளாக இருக்குமா, நைட் டைமில் ப்ரான்ஸ் கோல்டிஷ் கலராக இருக்க லைட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணி செம்ம அழகுங்க. வாவ் டெஃபினெட்லி இந்த பிளேஸ்லாம் வந்து ஒரு டைம் வச்சு லைஃப் டைமில் வந்து சும்மா பார்க்கணும். செம்ம பீஸ்ஃபுல் இருக்கும் போல். உள்ளே போய் பார்ப்போமா இல்லையான்னு தரலாம். நான் வெளியே பார்க்கும்போதே வாவ் மனசில் இருக்க எல்லாம் பாரும் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல். வாவ் ஓய்யோ பாருங்க. ஓ மை காட் சிவா நீங்கள் எப்படி நல்லா அப்படியே கூட்டி போயிருங்க சாமி. வாவ் திஸ் இஸ் அமேசிங் மேன். பா ஓய்யோ என்ன அழகு சாமி. பா செம்மையா இருக்காருல சாமி கிட்டே போலன்னு சொல்லியிருக்கோம். பா ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட்
சிவா சாமி இந்த வியூ பாருங்களேன் பா வாவ் நா ஆ செம்ம ஃபுல் மூன் சிவன் ஸ்டாச்சு கோயில். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8:30. இது ஆக்சுவலாக டெம்பிள் க்ளோசிங்கான டைம். ஆனால் இந்த வியூ மிஸ் பண்ணுறதுக்கு மனசே கேட்கல. ஏன்னா எப்படி அடிச்சு பிடிச்சிட்டு நம்ம கோபுரம் தான் பைலட்டிங் பண்ணிட்டு வந்துட்டார். இன்னைக்கும் ரோட்ஸ் எல்லாம் படு மோசமாக இருந்துச்சு, ஏரியாவும் செம்ம மோசம். இப்படி ஓட்டு வந்து சமத்துக்கும் எல்லாருக்கும் சாப்பிட்டு போதையில் அப்படியே எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ இதோட விலாக் முடிச்சுக்கிறேன். அடுத்து சென்னை போக போகிறோம், கேரளா போகிறோம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் கேன்சல். ஸோ சாமி பார்த்துட்டு அப்படி டேரெக்டாக எல்லாருக்கும் சேஃபாக அப்படி பசங்களை எல்லாரும் பத்திரமா கூப்பிட்டு போயிடுறோம். ஓகே, சி யூ கைஸ். சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ.